हलो अलबी ना लोकेश विजय नाम श्रीमति के वे रे सूसैड अटम पात सैलम इन भारतीदासन स्कूल पे इो सूसैड अटम विरदाचल पकड़ गवर्मेंट स्कूल पड़ी और पया और विलेज सार वो मुड़ वेटो अब तेटना पूछी मर कुछ तकोले मुयी से अब न्यूस वह இதுக்கு நான் மட்டும் கண்டிப்பா அந்த பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும்னா என்னோட முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. அப்ப நேத்து மட்டும் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பையனை பத்தி பேசுறத விட அந்த ஸ்கூல்ல அந்த பையனை எதுக்கு திட்டீங்க ஏன் திட்டீங்க அதெல்லாம் நான் கேட்கல. அந்த ஸ்கூல்ல நடக்கிற அந்த ஸ்கூல்ல எப்படி எல்லாம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்களோ அதை பத்தி பேசிருப்பேன். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த தற்கொலை அப்படின்றது நம்ம சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது படத்துல பாத்துருப்போம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது படத்துல பாத்துருப்போம். அதுக்கடுத்தது எங்கனா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இறந்து போவாங்க, சொந்தக்காரங்க யாருனா அப்படி இறந்து போவாங்க. ஆனா இப்போ இந்த தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்றது இந்த எப்படி நார்மல் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா யாருனா திட்டிட்டாலோ அடிச்சிட்டாலோ வீட்டுல வந்து சாப்பிடாம இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்ப இதுவும் அவங்களோட கோபத்தை வெளிப்பாடுறதுக்காக ஒரு விஷயமா மாறிச்சு. முடிவு ஒரு சேர் திட்டுறதுனால பூச்சி மருந்து குச்சிட்டு நான் வந்து சாவ போறேன் அப்படின்னு அந்த ஒரு சூசைட் அட்டம் பண்றாங்கன்னா அவர் எப்படி ஒரு நாள் திட்டி இருக்கட்டும், அது மேட்டர் கிடையாது. இன்னொரு லைஃப்ல பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நாளைக்கு காலேஜ் போனா ஒரு சில காலேஜ் எல்லாம் அந்த பொண்ணுங்க முன்னாடி திட்டுவாங்க, அப்ப அதெல்லாம் வந்து பார்த்தா எப்படி இருக்கும். அதுக்கடுத்தது வேலைக்கு போனா வேலைக்கு அத்தனை பேர் முன்னாடி வேலை செய்யல அசிங்க பத்துவாங்க. அப்ப சூசைட் பண்ணிக்கிறதுக்கு நம்மள வந்து ஒருத்தவங்க திட்டாலே வந்து சூசைட் தான் பண்ணிக்கணும் இதுதான் பண்ணிக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால நம்மளாம் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டா அந்த ஸ்கூல்ல வீட்டு முடுவாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு யாரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து இந்த ஸ்ரீமதி கேஸ் வந்து சுத்தமா வேற, இது வேற. எங்க பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல நிறைய பசங்க இந்த மாதிரி தான் 10 பசங்க வந்து மொட்டை அடிச்சுட்டாரு ஸ்கூல் எக்ஸாம். ஆளுங்களை கூட்டு வந்து ஸ்கூல்லயே ஒரு முட்டி போட வச்சு மொட்டை அடிச்சுட்டாரு. இந்த மாஸ்டர் பட்டில வெட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மொட்டை அடிச்சுட்டாரு. அப்ப அந்த 10 பசங்க நினைச்சிருந்தா சூசைட் தான் பண்ணிருக்கோம். இது வந்து போன வருஷம் அந்த ஒரு சம்பவம் தான். இந்த சூசைட் அப்படின்றத ஒரு சாதாரணமா பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுக்கு வந்து ஒழுக்கம், நல்ல வேலை, படிப்பு, சம்பளம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் தேவையானது உயிர். இது ஒன்னு இருந்தாதான் இது எல்லாமே இருக்குமே நம்ம கிட்ட. இப்போ வந்து சின்ன வயசுல எல்லாரும் இந்த மாதிரி இருக்கான், அவன் உருப்பட மாட்டான் உருப்பட மாட்டான்னா அவன் பெருசாயிட்ட பிறகு அவன் உருப்படாமையும் போவான், இல்ல அதோட அவன் சொல்றது எல்லாரோட நல்லாவே வாழ்ந்து காட்டுவான். அந்த ஃபர்ஸ்ட் அந்த உயிர்ன்றது முக்கியம், அதோட வேல்யூ. இந்த உலகத்திலேயே மனுஷனோட உயிர் தான் வேல்யூவான ஒரு விஷயமே. நம்ம இந்தியாவில வந்து பெற்று வளர்க்குறோம். ஒருத்தர் வளர்த்த போன வருஷம் கூட ஒரு கேஸ் போச்சு, ஜஸ்டிஸ் ஃபார் ப்ரூனோ அப்படின்ட்டு ஒரு டாக வந்து நிறைய பேர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா சைனால நாய்க்கறியே போட்டு ஒரு இடத்துல விற்கிறாங்க. இப்ப அவங்கள எதிர்த்து நம்மளால கேஸ் போட முடியுமா, ஜஸ்டிஸ் ஃபார் சைனா டாக்ஸ் அப்படின்னு போட முடியுமா, முடியாது. உலகத்திலேயே மனித உயிர் மட்டும்தான் ரொம்ப பெருசு அப்படின்ட்டு நிறைய இடத்துல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த முடிவேற்றதுன்னு இல்ல, உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி இந்த சூசைடுன்றது ஒரு எதுக்குமே தீர்வாகாத ஒண்ணு. இப்ப நீங்க சூசைட் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வேலையை விட்டு எல்லாம் தூக்கிட மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தவிர்த்து திருப்பி அவர் வேற எங்கன்னா ஸ்கூல் டிரான்ஸ்பர் ஆகி போவார், அது அவருக்கு மறந்தே போயிடும். அதுக்கு பதிலா சொன்னா நான் வந்து கண்டிப்பா வெட்டி தான் போனோம், ஸ்கூல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படி இப்படிலாம் நான் சொல்றாங்க கிடையாது பூமராட்டம். ஏன்னா நானே எங்க ஸ்கூல்ல சொன்னா ஒரு ஒரு வாரம் கேச்சு வெட்டி போவேன், 10 நாள் கேச்சு வெட்டி போவேன், அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வெட்டி போவேன் அப்படி அப்படி சொல்லிட்டாருனால அவரை வெறுப்பேற்றாமே நம்ம பண்ணலாம். எப்படின்னா இப்போ அவர் வெட்டலாம்னு சொல்றதுனாலே நான் வந்து வெட்டியா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு வாரம் கழிச்சு தான் வெட்டி வருவேன், ஆனா நான் பண்ணுவேன். இப்போ யாரும் அதுங்க ஆச்சு சொல்லிட்டாங்க நான் வேணுமே ஒரு வாரம் கழிச்சு தான் வெட்டி போவேன், அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். அது மாதிரி படிக்கலன்னு ஒருத்தவங்க திட்டினா அடுத்த ஒரு இப்போ இப்போ ஒரு மாசத்துக்கு இப்போ ஏதோ டெஸ்ட் வந்து படிக்கல ஃபெயில் ஆட்டிங்க அப்படின்னு யாருன்னா திட்டினா அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஒரு மாசம் கான்சென்ட்ரேட் பண்ணி அடுத்த வைக்கிற டெஸ்ட்ல நிறைய மார்க் எடுத்துட்டா சேர்க்கே மூஞ்சில கறி பூசின மாதிரி யாரும் நீங்க எதுவுமே பேச வேண்டியது இல்ல. அதுக்கட்ட நீங்க வந்து கம்மியா மார்க் எடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து பதிவிட வேண்டியது வந்து நான் படிக்கணும்னு நினைச்சா படிக்கலாம், ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றத நம்ம அங்க வந்து சொல்லிடலாம். இதே மாதிரி தான் இப்ப நான் பேசுறது வந்து எத்தனை பேருக்கு சரியா பட்டிருக்கோம் அப்படின்றது தெரியல. ஆனா இந்த ரெண்டு விஷயத்து கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இதுன்றது சுத்தமா அப்படியே சில்லியா தான் இருக்கு. ஒரு முடிவெட்டுறதுக்காக ஒரு பையன் வந்து இருந்து போறான்னா வாழ்க்கையில அவன் இன்னமும் பேஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கும். தயவு செஞ்சு கூட்டமா என்ன கவுன்சிலிங் கொடுங்க, வேற வழியே கிடையாது. நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம முடி நம்ம கிட்ட இருக்கு, எங்க ஸ்கூல்ல வந்து தாடி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு, நம்ம முடி நம்ம கிட்ட இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வெட்ட போறோம், நம்ம தாடி நம்ம கிட்ட இருக்குது, அது எப்படி இருந்தா அவங்களுக்கு ஏன் வந்துச்சு, நான் என் தாடி என் உடம்புல இருக்கு அதனால என்ன பிரச்சனைனாலும் நான் ஃபேஸ் பண்ண போறேன் அவங்களுக்கு தான் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அது கட்டத்தான் தெரியுது, கவர்மெண்டாவே பிரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் சேர்த்து ரூல்ஸ் போட்டது முடினா இந்த ஹேர்ஸ்டைல் தான் இருக்கணும், பசங்க வண்டி ஓட்டக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. இந்த இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷனா ஏதோ ஒன்னு ஸ்கூலுக்கு எல்லாம் வந்து ரைடு வருவாங்க, இந்த டிஓஓ யாரோ ஒருத்தவங்க வருவாங்க,
அப்படி வரும்போது அந்த பசங்களை பார்த்தா அந்த ஸ்கூல்ல அவங்களோட கிளாஸ் டீச்சர் அந்த எச்எம் இவங்க எல்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஒரு பையனோட முடிய வச்சு அவனை ஜட்ஜ் பண்ண கூடாதுதான், ஆனா கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டதுனால அந்த ஸ்கூல் வாஜியாராலையும் அந்த ஸ்கூல் எச்எம்ஆலையும் எதுவும் பண்ண முடியாது. அதனால திட்டினா அந்த முடி வெட்டணுன்ற காரணத்தால் திட்டினால ஒருத்தவங்க போய் வந்து தற்கொலை முயற்சி பண்றாங்கன்னா கண்டிப்பா தப்பு தான். சோ இதை மட்டும் தான் நான் சொல்றேன், தற்கொலை வந்து தீர்வாகாது. அவர் என்ன திட்டாரு, இதுக்காகவே நான் பத்து நாள் முடி வெட்டாம போவன்ட்டு அவர் வெளிப்படுத்துற மாதிரி கூட போலாமே தவிர்த்துட்டு அந்த முடி வெட்டின்னு போறதுனால சாவது தற்கொலை முயற்சி எடுக்கிறதுலாம் வேஸ்ட். சோ இதுதான் சொல்ல நினைச்சேன். நம்ம என்னோட சேனல் டாபிக்கே வேற, ஆனா இந்த ஒரு வாரம் ஃபுல்லா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்துட்டு வேற பேசாம இருக்க முடியல. சோ லோகேஷ் டேக் கேர்.